அனைவருக்கும் ஆன்மீக தமிழ் சேனலின் வணக்கங்கள். நான் உங்கள் ஸ்ரீஜு. தொடர்ந்து நாம் பல அரிய ஆன்மீக தகவல்களை பார்த்து வருகிறோம். அதுபோலவே இன்றைக்கு நாம் நாராயணன் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளப் போகிறோம். இதுவரை ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒரு தடவை ஒரு முனிவர் சொன்னார், ரொம்ப சுலபம், நாரம் என்றால் தண்ணீர், அயனன் என்றால் சயனித்திருப்பவன் என்று. அவன் கடலிலே சயனம் கொண்டவன் அல்லவா, அதனால் நாராயணன் என்றார். நாரதருக்கு இந்த பதில் திருப்தி தரவில்லை. இந்த சம்பாஷணம் நடந்தது நாரதருக்கும் வசிஷ்ட முனிவருக்கும் தான். இதை இருவருமே வாக்கு தர்க்கத்தால் நாராயணனிடமே ஓடி வந்தனர். ஐயனே, உம்மை நான் நாராயணா நாராயணா என்று துதிக்கிறேன், ஆனால் அதற்கு சரியான விளக்கம் தெரியவில்லை. அது உன் பெயர்தானே, நீரே விளக்கம் சொல்லுமே. குறும்புக்கார நாரதர் கேட்ட கேள்விக்கு குறும்பு நாராயணனும் குறும்பாகவே பதிலளித்தார். அடடா, எனக்கும் தெரியாதே, எதற்கும் நீ நர்மதை நதிக்கரையில் இருக்கும் வண்டிடம் போய்க்கேள், அதற்கு தெரியும் என்று கேள்விப்பட்டேன். நாரதர் வண்டிடம் ஓடினார். வண்டே, நாராயணன் என்ற பதத்திற்கு அர்த்தம் தெரியுமா? கேள்வியை கேட்ட மாத்திரத்திலேயே வண்டு விழுந்து இறந்து போனது. நாரதர் நாராயணனிடம் திருப்பி வந்தார். நாராயணன் என்ற நாமம் கேட்பவர்கள் இறந்து விடுவார்கள், அப்படியானால் அதுதானே அர்த்தம் என்றார். அப்படி நான் கேள்விப்பட்டதிலே எதற்கும் அதோ அந்த கிளியிடம் கேள் என்று மரத்தை நோக்கி கை நீட்டினார் ஸ்ரீமன் நாராயணன். கிளியிடம் இதே கேள்வியை நாரதர் கேட்க கிளியும் சுருண்டு விழுந்து இறந்து போனது. நாரதருக்கு திக்கித்து விட்டது. மூச்சுக்கு 300 தடவை நாராயணா நாராயணா என்கிறோமே, நாமும் செத்து விடுவோமா என்ற பயத்துடன் நாராயணனிடம் வந்தார். பெருமாளே, அதற்கு அர்த்தம் அதுதான், உறுதியாகிவிட்டது என்றார். நாரதா, அவை விதி முடிந்து விட்டது, இறக்கின்றன, எதற்கும் அந்த பசுவிடம் அருகிலுள்ள கன்றிடம் போய் கேள் என்றார். நல்லா இருக்கு நாராயணா, இதை நான் போய் கேட்க அந்த கன்று இறந்து போக பசுக்கன்றை கொண்ட கொடிய பாவம் என்னை அணுக வேண்டுமென்றே திட்டம் போடுகிறாயா என்று கேட்டார் நாரதர். அப்படி ஏதும் ஆகாதென்று நினைக்கிறேன், நீ ஒரு தபஸ்வி, தபஸ்விக்கு தைரியம் வேண்டுமோ என்று உசுப்பிவிட்டார் பெருமாள். நாரதரும் சற்று தைரியத்துடன் கன்றிடம் போய் கேட்க கன்றின் கதை முடிந்துவிட்டது. நாராயணா, எல்லாம் போய்விட்டது, இனிமேல் உம்மிடம் இல்லை பேச்சு, பசுக்கன்றை கொண்ட கொடிய பாவத்துக்கு என்னை ஆளாக்கிவிட்டாய், வருகிறேன் என கிளம்பியவரே பெருமாள் தடுத்தார். நாரதா, கலங்காதே, இதுவரை நீ கேட்டது பூச்சி பறவை விலங்குகளிடம், இனி காசி இளவரசரிடம் போய்க்கேள், அவன் மனிதனாயிற்றே, அவனுக்கு ஏதும் ஆகாது என்று. என்ற நாராயணனே, ஐயா, என்னை அரச தண்டனைக்கு ஆளாக்க எத்தனை நாள் திட்டம் போட்டு வைத்திருந்தீர்கள்? முடியாதையா, முடியாது என்று நாரதரை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார். நாரதர் பயந்தபடியே இளவரசரிடம் கேட்டார். அவனுக்கு ஏதும் ஆகவில்லை. அவன் அழகாக பதில் சொன்னான், நாரதரே, வண்டாய் கிளியாய் கண்டாய் உம்முன் காட்சி தந்தது நானே. உம் வாயால் நாராயணா நாராயணா என்ற நாமத்தை திருப்பி திருப்பி கேட்டு உயர்ந்த மனித பிறவி இது. அதிலும் செல்வங்களையெல்லாம் அனுபவிக்கத்தக்க இளவரசனாய் பிறந்திருக்கிறேன். தொடர்ந்து நாராயண மந்திரத்தை பக்தியுடன் ஓதி வைகுண்டம் செல்வேன் என்றார். ஆகா, நாராயணன் என்றால் வாழும் காலத்தில் செல்வம் அருள்பவனும் வாழ்வுக்கு பின் பிறவி பிணி தீர்ப்பவனும் என்ற பொருள் இப்போதுதான் நாரதருக்கு புரிந்து கொண்டது என்று நாரதர் நினைத்து கொண்டு அங்கிருந்து விடைபெற்றார். இந்த தகவல் உங்களுக்கு புரிந்திருக்கும். நாராயண மந்திரத்தின் சக்தி, அந்த நாராயணர்தான் காலச்சக்கரமான ஸ்ரீ சக்கரத்தை கையில் ஏந்தியிருப்பவர். உலகம் அசைவதும் அசையாமல் நிற்பதும் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கமும் நாராயணனை அடிப்படையாக கொண்டு அமையப்பெற்றது. இந்த தகவல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள். மேலும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவிலும் சந்திப்போம். நன்றி.